அன்பர் ஜெப ஊழியர்கள் கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். அன்றன்றுள்ள அப்பம் நடத்தும் 41வது திருப்பத்தூர் விடுதலை அக்னி அபிஷேக முகாம் நடைபெறும் நாள் மே 19 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மே 21 ஞாயிறு மதியம் 1 மணி வரை. தேவ செய்தியாளர்கள் பிரதர் GPS ராபின்சன், பிரதர் எபினேசர் பால், பாஸ்டர் லூகா சேகர், பாஸ்டர் மனோ தர்மலிங்கம், சிஸ்டர் எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் பாஸ்டர் ஆஸ்பான் ஜெபத்துறை. நடைபெறும் இடம் அன்றன்றுள்ள அப்பம் ஜெப மண்டபம், கிறிஸ்துக்குல ஆசிரமம், திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் அருகில். தவறாது கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8:56 வசனம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சாலமன் ராஜா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களின்படி செய்ய அவர் செய்திருக்கிற காரியம் என்ன? தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல், நாம் அவருடைய ஜனம், நாம் அவருடைய பிள்ளைகள். எனவே அவர் நமக்கு என்ன அருளியிருக்கிறார்? இளைப்பாறுதலை அருளியிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அவர் இளைப்பாறுதலை அருளுகிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம்
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மற்ற எல்லா நன்மைகளை கொடுக்கிறதை காட்டிலும் இளைப்பாறுதல் என்பது அவருடைய வாக்குத்தத்தங்களில் மிக மேன்மையானது, அவருடைய வாக்குத்தத்தங்களில் மிக விசேஷமானது. இந்த இளைப்பாறுதல், இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் கர்த்தர் நமக்கு சொல்லுவார், நமக்கு பேசுவார், அதையெல்லாம் நாம் விசுவாசிப்போம், நாம் கேட்டு ஆண்டவரிடம் கேட்போம், தவறில்லை. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியம் இல்லையா? அதுதான் நான் பல முறை பல இடங்களிலே அல்லது எங்கள் வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆலோசனைகளாக இருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களாகவும் செயல்படுத்துகிற காரியங்களாகவும் இருக்கிறது. எனவே இந்த இளைப்பாறுதல், ஏ பீஸ்ஃபுல் ரெஸ்ட், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியம், இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதற்கு நான்கு முக்கியமான காரியங்களை மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். உலகத்தில் பலவிதமான வருத்தங்கள் பாரங்கள் இருக்கிறது இல்லையா? நிறைய வருத்தப்படுகிறோம், பல விஷயத்தில் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது. நம்ம உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக இல்லையா? அப்போ உபத்திரம் நிறைந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். மற்ற உலகத்தாருக்கோ இந்த உபத்திரவங்களை எப்படி ஜெயிப்பது, எப்படி மேற்கொள்வது தெரியாது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கும் ஆண்டவர் வார்த்தைகளை வைத்திருக்கிறார், வழிமுறைகளை வைத்திருக்கிறார். எனவே நாம் அந்த உபத்திரவங்களிலிருந்து ஜெயம் எடுக்க முடியும். காரணம், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் என்ன அர்த்தம்? நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்பதாக அர்த்தம் இல்லையா? எனவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பல வருத்தங்களோடு இருக்கலாம், பல பாரத்தோடு இருக்கலாம். ஐயோ, என்னால் சுமக்க முடியாத பாரம், சுமக்க முடியாத வருத்தங்கள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். உங்கள் இருதயத்தில் உங்கள் குடும்பத்தை குறித்ததான வருத்தங்கள், குடும்பத்தின் காரியங்கள், உங்களுடைய எதிர்காலத்தின் குறித்த காரியங்கள், ஏதோ ஒரு விதமான பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் வைத்திருக்கிறார். எப்படி சொல்லுகிறார்? என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். மனுஷர்கிட்ட போய் மனுஷ ஆலோசனை, மனுஷ காரியம், இதில் தான் தோற்று போய்விடுவோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவர் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக. பிரியமானவர்களே, இயேசு சொன்னால் சொன்னது தான். அவர்கிட்ட 100%க்கு 100% சரண்டர் ஆயிருங்க. இசப்பா என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு இளைப்பாறுதலை நிச்சயமாக கட்டளையிடுவார். இன்றைக்கு கூப்பிடுங்கள் அவரை. இயேசுவே என்று அழைத்து உங்கள் காரியங்களை, உங்கள் தேவைகளை அவர் பாதத்தில் வைத்திருங்க. உங்கள் வருத்தங்கள் பாரங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறிவிடும். அதனால் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்பதாக. ஆமேன். எனவே எல்லா வருத்தங்களை, எல்லா பாரங்களை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்படியாக அவரிடத்தில் வருவோம், அவர் இளைப்பாறுதல் தருவார். இரண்டாவதாக ஆண்டவர் இளைப்பாறுதலை நமக்கு வைத்திருக்கிறது எப்படி? ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 33:14 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசையோடு கூட பேசின வார்த்தைகள். அப்போ என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? சொல்லும் பொழுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட வந்துட்டாக்கா, என்னிடத்தில் வாருங்கள்னு சொன்ன ஆண்டவர் அவர்கிட்ட வந்துட்டாக்கா, அவருடைய சமூகத்தை தருவார். அது விலையேற பெற்ற சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம். அவருடைய பிரசன்னம் வந்தால் எல்லா பர்வதங்களும் மெழுகு போல உருகிவிடும். நம்ம பல நேரத்தில் அந்த தேவ சமூகத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதில்லை, அதனுடைய ஆழம் நமக்கு புரிவதில்லை, அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு புரிவதில்லை. ஒரு காலத்தில் நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் தற்கொலை பாதையில் ஓடின மனுஷி, 3 முறை தற்கொலை முயற்சி செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகள், உபத்திரவங்கள், பாரங்கள், கண்ணீரின் பாதைகள், இதெல்லாம் மாறுமா? நோ சான்ஸ் என்பதாக இருந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நோக்கி நான் வந்தபொழுது என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் எனக்கு ஆறுதலை கொடுக்க தொடங்கினார். ஆனாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தான் இருந்தது, உடனே மாறிவிடவில்லை. என் போராட்டங்கள் எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு.
அது மாறல, நான் தான் மாறினேன். ஏன்னு சொன்னால், அவருடைய பிரசன்னத்தை அவருடைய சமூகத்தை அனுபவிக்கிற ஒருத்தியாக நான் மாறத் தொடங்கினேன். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் அதுதான் எனக்கு வேண்டும். உங்கள் சமூகம் தான் எனக்கு வேண்ட ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் தான் எனக்கு வேண்ட ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. துதிக்க பாட பாட தேவ பிரசன்னம் நிரப்ப ஆரம்பித்தது. அதன் மூலமாகத்தான் கர்த்தரினை அபிஷேகம் பண்ணி ஒரு ராகமும் ஒரு சங்கீதமும் அறியாத படிக்காத எனக்கு ஆண்டவர் ராகங்களை கொடுத்து பாடல்களை கொடுத்து இன்றைக்கு தேசங்களுக்கு அந்த பாடல்கள் ஆசீர்வாதமாக இருக்க வைத்திருக்கிறார். அப்போ மோசே என்ன தெரியுமா சொன்னார்? மோசே ஜெபிக்கும்போது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்கள் சமூகம் மட்டும் என் கூட வரலனா நான் வரவே மாட்டேன் ஆண்டவரே, எங்கள் கூட நீங்கள் வரணும். அதுதான் அவர் கேட்டார். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே யாத்திராகமம் 33:15 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால், உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். கவனிச்சிங்களா? வனாந்திர பாதை தான். வனாந்திர பாதையில பலவிதமான செங்கடல், யோர்தான், எரிகோ போன்ற பல காரியங்களை சந்தித்த வாழ்க்கை தான். ஆனாலும் என்ன கேட்கிறார்? உங்களுடைய சமூகம் மட்டும் எங்களுக்கு முன்னாடி போகலன்னா நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். இன்றைக்கு உங்கள் வேலை என்ன? உங்களுடைய குடும்பத்தின் காரியம் என்ன? உங்களுடைய பிஸ்னஸ் என்ன? உங்களுடைய கையின் பிரயாசம் என்ன? உங்களுடைய ஒருவேளை ஊழியக்காரர்களானால் ஊழியத்தின் காரியங்கள் என்ன? எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்கள் சமூகம் மட்டும் வரலன்னா நீங்கள் எங்கள் நகத்தாதீங்கப்பா, நாங்கள் இந்த இடத்த விட்டு போகவே விடாதீங்க என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இன்றைக்கு ஜெபித்து பாருங்கள். நான் உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தாமல் விட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ, பர்வதங்கள் போல் இருக்கோ, தேவனுடைய சமூகம் ஆண்டவருடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருகச் செய்யும். என் வாழ்க்கையில் அப்படி காணப்பட்ட எத்தனையோ மலைகளை கர்த்தர் உருக வைத்தார். உடனே என்று நாம் நினைத்து விடக்கூடாது. கர்த்தர் ஒரு டைம் வைத்திருப்பார். அது வரையிலும் தேவ சமூகத்தை தேவ பிரசன்னத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. சாத்தானின் தந்திரம் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் ஆண்டவர் சமூகத்தை நீங்கள் இழக்க வேண்டும், தேவ பிரசன்னத்தை விட்டுவிட வேண்டும், உங்கள் சுயத்திலே போக வேண்டும், அப்படியே அவனை இழுத்து விடலாம் என்பதாக சத்துரு நினைப்பான். அதுதான் ஏதேன் தோட்டத்திலே அவன் ஆதாம் ஏவாளுக்கு செய்தான். கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் செய்ய வைத்து வஞ்சகமான சாத்தான் சர்ப்பத்தின் காரியம் அங்கு வெளிப்பட்டு வஞ்சகத்தின் மூலமாய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து ஆண்டவருடைய சந்நிதி சமூகத்தை விட்டு விலக வைத்தான். தேவ பிரசன்னத்தை ஆண்டவருடைய குரலை கேட்கிற இனிய வாழ்க்கையை அவர்கள் இழந்து போனார்கள். இன்றைக்கும் அதுதான் சத்துரு பலருக்கு செய்ய பார்க்கிறான். அன்பானவர்களே, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை இளைப்பாறுதல கர்த்தர் தருவார். வாக்குத்தத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வத்து கனம் பண்ணுவார். மூன்றாவதாக பாருங்கள், அவர் இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய மற்றொரு வழி என்ன? எரேமியான் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:16 வசனத்தை நாம் வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சில நேரத்தில் நமக்கு பாதை தெரியாதது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று வழிகளை வைத்திருக்கிறார். மனுஷன் காண்பிக்கிற வழிகள் ஏராளமான வழிகள். வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் காண்பிக்கிற வழிகள் அது மரண வழிகள். ஆனால் தேவன் காண்பிக்கிற வழியோ அது நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற வழிகள். அதில் நல்ல வழி உண்டு. ஒருவேளை நீங்கள் திசை தெரியாமல் எந்த வழியில் போகிற தெரியாமல் நிற்கலாம். ஆனால் நீங்கள் நின்று ஆண்டவர் சமூகத்தில் பூர்வ வழிகள் பாதைகள் எல்லாம் எவை என்று கேட்டு விசாரித்து கர்த்தர் எப்படி நடத்தியிருக்கிறார், ஆபிரகாமை எப்படி நடத்தியிருக்கிறார், ஈசாக்கை எப்படி நடத்தியிருக்கிறார், யாக்கோபை எப்படி நடத்தியிருக்கிறார், யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்கள். யோசேப்பு எவ்வளவோ அவன் தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டும் கூட, தரிசனங்களை பெற்றுக்கொண்டும் கூட அவன் வாழ்க்கையில் எல்லாம் அப்படியே எதிராக இருந்த சூழ்நிலை. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஒவ்வொரு காரியத்தை பார்த்து நல்ல வழி எங்கே என்று நீங்கள் பார்த்து ஆண்டவர் வழி இதுதான் வழி. அவர் சொன்னார், இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். எனவே அவர் காண்பிக்கிற வழி
அவர் கொடுக்கிற ஆலோசனை அதை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பல நேரத்தில் மனுஷர்கள், ஒருவேளை அது சொந்த குடும்பத்தாராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வெளியில் இருக்கிற ஆட்களாக இருக்கலாம், நாம் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு வழியை சொல்லுவார்கள். அவர்கள் காண்பிக்கிற வழியில் நாம் நடந்து விட்டால் அது மிக மிக மோசமான பாதைக்கு தேவ பிள்ளைகளை கொண்டு போகக்கூடிய காரியமாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கான ஆலோசனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எவ்வளவு அருமையாக ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிறார் பாருங்கள். அவர் நமக்கு வழியை காட்டுவார், அவர் நமக்கு ஆலோசனை சொல்வார். எனவே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆகிய தேவனாகிய கர்த்தர் இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் வழி காட்டும், நீர் எனக்கு போதியும், நீர் சொல்லுகிற வழியில் நடப்பேன் அப்பா, உம்முடைய ஆலோசனை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மேல் தன் கண்களை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவார், வழி காட்டுவார், கரம் பிடித்து நடத்துவார், கைவிடவே மாட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28:11-12 நாம் வாசிக்கலாம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அது வசனம் சொல்லுகிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே இளைத்தவனை இளைப்பார தன் பண்ணத்தக்க இளைப்பாறுதல். என்ன அது? பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட பேசுகிற வாழ்க்கை, அவரோடு கூட உறவாடுகிற அனுபவம், அவர் கொடுக்கிற அந்நிய பாஷை வரம். பலருக்கு இந்த அனுபவம் கிடைப்பதில்லை. ஜெபத்திலே நாம் எல்லாம் நடக்கும் என்று நினைத்து விடுகிறோம். ஒருவேளை ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அதே நேரத்தில் நமக்கு வருகிற போராட்டங்களுக்கு மத்தியிலே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் அவர் பேசுகிறவர். அதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஒருவேளை ஆண்டு சொன்னார், ஒருவேளை கர்த்தர் தம்முடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களை சோர்ந்து போகாமலும் இளைப்படையாமலும் காக்கிறவர். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இளைப்படைவதில்லை, சோர்ந்து போவதில்லை. அப்படியே இளைப்படைந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கோம் பாருங்க. அந்த காத்திருக்கும் பொழுது பரியாச உதடினாலும் அந்நிய பாஷையினாலும் நம்மோடு பேசுகிறார். அந்த அனுபவம் பெற்றவர்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அந்த அனுபவத்தில் இருப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். அந்த பரிசுத்தாவிலே நிரம்பி அந்த அந்நிய பாஷையில் பேசும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் கட்டப்படுகிறது. மந்திர வல்லமைகள், பிள்ளிசுனிய வல்லமைகள், ஒருவேளை அந்தந்த ஏரியா பலவான்கள், அந்தகாரத்தில் லோகாதிபதியுடைய கிரியைகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியிலே சேனைகள் ஒருவேளை எதிர்த்து போராடக்கூடும். ஒரு மன நிம்மதி இல்லாத அளவுக்கு போராடும். அப்போது அந்த சமயத்தில் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்? புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தாவில் நிரம்பி நாம் ஜெபிக்கும்போது. அப்படிதான் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு பரிசுத்தாவியானவரை குறித்தும் அந்நிய பாஷை குறித்தும் எதுவும் தெரியாத சமயத்தில், ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்திலேயே ஆண்டோருடைய பிரசன்னம் அவரை துதிக்கிற காரியம் இது என்னை மகிழ்ச்சியாக்குது. ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், ஆண்டோடைய ஆலோசனை கேட்கிறேன், தேவ சமூகத்தை தேவ பிரசன்னத்தை விரும்புகிறேன். அதே நேரத்தில் வேத வசனத்திலே சொல்லப்பட்டபடி அந்நிய பாஷை வரம் ஆண்டவரோடு கூட பேசுகிற ரகசியங்களை பேசுவதற்கும் பக்தி விருத்திக்குமாய் கொடுக்கப்பட்டது என்றது அறிந்த பிறகு அந்த வரத்தை குறித்து அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், அந்நிய பாஷை வரத்தை தாரும் என்று கேட்டபொழுது கர்த்தர் பலமாய் இறங்கி என்னை நிரப்பினார். அந்த அபிஷேகத்தினால் அந்நிய பாஷையினால் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மன சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுத்து என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட விதத்தில் உன்னை நான் பயன்படுத்த போகிறேன், உன்னை கொண்டு நான் என் சத்தியத்தை கொண்டு போக போகிறேன், தேசங்களுக்கு கொண்டு போக போகிறேன். ஆண்டவர் பேசினார். அதே விதமாகத்தான் இன்று வரை கர்த்தர் தேசங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், அநேக கிராமங்கள் தோறும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், அநேக வாலிப பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, நாங்கள் போக முடியாத இடங்களுக்கும் டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 முதல் 10:30 வரை சத்தியம் டிவி நிகழ்ச்சியின் மூலமாக, அன்பரி நேரம் நிகழ்ச்சி மூலமாக தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னபடி எலிசபெத் ராஜ்குமார் என்ற யூடியூப் சேனல் மூலமாக
ஆண்டவர் அநேகருக்கு இந்த வார்த்தைகளையும் தம்முடைய பாடல்கள் மூலமாய் ஆறுதலையும் கொடுக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? ஒருவேளை நான் அபிஷேகத்தின் வல்லமையை அறியாதிருந்தால், ஒருவேளை நான் இன்னும் இன்னுமாய் இன்னும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் அன்றைக்கு என்ன பேசினாரோ இன்று வரை நிறைவேறுவதற்கு பரிசுத்தாவின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, சோர்ந்து போகிற இலைப்படைகிற நேரம் வந்தாலும் அந்நிய பாஷையில் துதித்து ஜெபிக்கும் பொழுது வருகிற பலன், ஆமேன், அது உன்னதத்தின் பலன். அந்த உன்னதத்தின் பலத்தினால் நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கும் இந்த இடத்துல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஆண்ட இடத்துல கேட்க முடியும், எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும், எனக்கு ஆவின் வல்லமையை தாரும், உம்முடைய பலனை தாரும் என்று கேட்க முடியும். அதன் மூலமாய் பொல்லாத அந்தகார சக்திகள், எதிர்த்து போராடுகிற ஆவிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். நீங்கள் தோற்று போக கர்த்தர் விடவே மாட்டார். ஒருவரையும் அவர் தனியே விடுவதில்லை, ஒருவரையும் அவர் அனாதையாய் விடுவதில்லை, ஒருவரையும் திக்கற்றவர்களாய் விடவில்லை. அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தெய்வம் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு அந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவர், ஆனாலும் நம்மை அவர் மாற்றுகிறவர். அவருடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தைகள். ஆண்டவர் பேசியிருக்கிறார், பேசியிருக்கிறார் அல்லவா? மாறாத ஆண்டவர் நம்மை மாற்றும்படி பேசியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அவர் மாற்றும்படி பேசியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி அவர் பேசியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி அவர் பேசியிருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் இலை பாறுதலை அவர் கட்டளையிட்டு உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே. உங்கள் வருத்தங்கள் பாரங்களை அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள், இயேசுவிடத்திலே வாருங்கள். ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை சமூகத்தை தருவார். அவர் இலை பாறுதலை தருவார், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அவர் காட்டுகிற வழி என் நல்ல வழி, அவர் காட்டுகிற வழி. ஆண்டவரே எனக்கு வழியை போதியும், எனக்கு போதியும் என்று கேளுங்கள். வழி காட்டுவார், இலை பாறுதலை தருவார். மாத்திரம் அல்ல, ஆவியானவருடைய பிரசன்னத்தை அந்நிய பாஷை வரத்தோடு உங்களுக்கு கொடுத்து அவர் இலை பாறுதலை தருவார். அப்படியே சொல்லுங்க, மாறாத ஆண்டவர், என்னை மாற்றுகிற ஆண்டவர் என்று சொல்லி பாடி ஒரு விசை கூட ஆண்டவர் கரத்திலே உங்கள் காரியங்களை கொடுத்து ஜெபிக்க போகிறீர்கள். கர்த்தர் இறங்கி கிரிய செய்வாராக. மாறாதவர் ஆனாலும் என்னை மாற்றுபவர் இயேசுவினி, மாறாதவர் ஆனாலும் என்னை மாற்றுபவர். உம் வார்த்தை என்றும் மாறாதவர், வார்த்தை என்றும் மாறாதவே, அது என் வாழ்வை மாற்றியிடுதே, தேற்றியிடுதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி கட்டுகள் நீங்கட்டும், பண பிரச்சனைகள் நீங்கட்டும், குடும்ப பிரச்சனைகள் நீங்கட்டும், சத்துரு கொண்டு போராட்டங்கள் மறையட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். அப்பா, இயேசுவின் நாமத்தினால் இப்படி ஜெபிக்கிற நேரத்தில் ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதியும், ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதியும். அப்பா, பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத வல்லமைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலுமாய் முடிக்கப்படுவதாக. கர்த்தரே, வல்லமை இறங்கட்டும். துதிக்கிற இப்பொழுதே, ஜெபிக்கிற இப்பொழுதே, உங்களுடைய பிள்ளைகள் மேல் ஆவியானவர் இறங்குவீராக. அன்பர் ஜப ஊழியங்கள் நடத்தும் விடுமுறை வேதாகம பள்ளி VBS கர்த்தருடைய பெரிதான கிருபையால் இந்த வருடமும்
சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு கிராமங்களில் இருந்து அநேக சிறு குழந்தைகள் அதில் பங்கு பெற்று இயேசுவின் அன்பை பெற்று செல்கிறார்கள். இந்த சிறுவர் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் அல்லவா? கர்த்தருடைய வாக்குத்தத்தை குறித்து அன்று பேசியிருக்கிறார். அவர் வாக்குத்தங்கள் ஏராளம் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்னபடி, நாம் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் அவர் வார்த்தை கேட்கும்போது அவர் நமக்காக அந்த ரேமா வார்த்தை கொண்டு நமக்கு பேசுகிறார். அன்று இன்றைக்கு பேசின வார்த்தையின் மூலம் ஆண்டவர் கட்டாயம் கிரியை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விசை கூட உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அருமையானோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள், ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே அப்பா உண்டு. உம்மிடத்தை தேடி வந்து நீர் பேசினதை நாங்கள் தியானித்தோம். எத்தனையோ வேதனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள், பாரங்கள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள், தியானித்திருக்கிறார்கள், விசுவாசித்திருக்கிறார்கள். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கான அற்புதங்களை செய்திருந்தோம். எல்லா பிரச்சனைகள் நீங்கட்டும் அப்பா, நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே, இளைப்பாறுதல் உண்டாகட்டும் அப்பா, போதும் ஆண்டவரே, போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும் அப்பா, நீண்ட கால பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரட்டும் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அற்புதம் நடக்கட்டும். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இந்த பிள்ளைகளுடைய துயரம் களிப்பாய் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். தீமை நன்மையாய் மாறட்டும். தோல்வி ஜெயமாய் மாறட்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அற்புதங்களை அதிசயங்களை காணப்படும். இந்த கிருபை நிறைந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பர் ஜப ஊழியங்கள், விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9894633923 மற்றும் 9865868439. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.